வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சூடானிலிருந்து மேலும் 754 பேர் இந்தியா வருகை தந்துள்ளனர். மத்திய அரசால் இதுவரை மீட்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1360 உயர்ந்துள்ளது. சென்னை மெரினா கடலில் பேனா நினைவு சின்னம் அமைக்க 15 நிபந்தனைகளுடன் மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தேர்தல் இன்று காலை 9 துவங்கி நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்பட உள்ளது. சித்ரா பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு 5 தேனி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் மனதின் குரல் எனும் மங்கி பாத் நிகழ்ச்சியில் 100 எபிசோட் இன்று நடைபெற உள்ளது. இதன் நினைவாக இன்று 100 நாணயம் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கான தலைவர் மற்றும் பிற நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இன்று சென்னையில் நடைபெற உள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் இடையிலான லீக் ஆட்டம் இன்று சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற உள்ளது. மதுரை சித்திரை திருவிழா கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சிக்காக வைகை ஆற்றிலிருந்து இன்று மாலை தண்ணீர் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் நெகிழி பொருட்களை தவிர்ப்பது குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 1 தொடங்கி வைக்க உள்ளார். சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ராஜன் அவர்களுக்கு சிறந்த சமூக சேவைக்கான விருதினை ரோட்டரி கிளப் வழங்கி கௌரவித்துள்ளது. JEE அட்வான்ஸ் தேர்விற்கு இன்று முதல் வருகின்ற 7 வரை மேற்கண்ட இந்த இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் சுவாமிக்கு இன்று பட்டாபிஷேகம் நடைபெற உள்ளது. 2023 JEE முதன்மை தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு ஜவுளி தொழிலின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் நீர்நிலைகள் தூர்வாரும் பணிகளை கண்காணிக்க முதன்முறையாக தனி செயலியை நீர்வளத்துறை உருவாக்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள முத்துநகர் கடற்கரையில் பொதுமக்களை கவரும் வகையில் கடல்சார் விளையாட்டுகளை திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி MP அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சென்னை கேளம்பாக்கத்தில் சுமார் 59 பரப்பளவில் 393 மதிப்பீட்டில் புதிய பேருந்து முனையம் இறுதிக்கட்ட பணிகள் முடிந்து ஜூன் மாதம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடக தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்குமாறு ராகுல்காந்தி அவர்கள் கமலஹாசன் அவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பழனி மலைக்கோவிலில் சித்தா முதலுதவி மருத்துவ மையம் தொடங்கப்பட்டுள்ளது. வருகின்ற 1 தமிழகம் முழுவதும் கிராம சபை கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடக்க கல்வி பட்டய தேர்விற்காக 9 முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவித்துள்ளது. விதிமீறல் காரணமாக கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்து 14 செயலிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 1 இடங்களில் உள்ள வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கும் பணி 1 தொடங்கும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து ரேஷன் கடைகளும் ஆவின் பொருட்கள் விற்பனை செய்யப்படும் என்று கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சண்முக சுந்தரம் அவர்கள் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் அழைப்பை ஏற்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வருகின்ற 5 தமிழகம் வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. 22 ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 அதிகரித்து 1 45,050 விற்பனையாகிறது. அதேபோல் 1 வெள்ளியின் விலை 80.40 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.